வெல்கம் டு தாய் நாட்டு சமையல். நான் உங்கள் கணேஷ் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது டிஷ் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. அந்த டிஷ் பேர் பார்த்தீங்கன்னா க்ரீன் பீஸ் கிரேவி. இதை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்க்கலாங்களா? வாங்க சமைக்க போகலாம். தேவையான பொருட்கள்: 200 கிராம் பச்சை பட்டாணி, ஸ்லைஸ் பண்ண 3 வெங்காயம் 150 கிராம், அரைச்ச தக்காளி 4 200 கிராம், 15 நம்பர் முந்திரி பருப்பு, பட்டை 1 இன்ச் 2 நம்பர், 4 லவங்கம், 4 ஏலக்காய், கல்பாசி 2 நம்பர், அன்னாச்சி பூ 1, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பியூர் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நம்பர், கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன், பட்டர் 1 டீஸ்பூன், எண்ணெய் 4 டீஸ்பூன். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் 200 கிராம் பச்சை பட்டாணி, இது வந்து பீன்ஸ்லேருந்து பிரித்து எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பாக்கெட் வாங்காதீங்க, நீங்கள் அந்த மாதிரி பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப குக் ஆகக்கூடாது, முக்கால்வாசி தான் குக் ஆகணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீதி எண்ணெய் இருக்கும், அந்த எண்ணெயிலேயே 15 நம்பர் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் வறுத்துக்குங்க நல்லா. அதுக்கப்புறமா இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, 3 வெங்காயம் 150 கிராம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் வதக்கிங்க. ரொம்ப நேரம்லாம் வதக்கக்கூடாதுங்க, லைட்டாக வதக்கிட்டு 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வதக்குங்க. இதோ இந்த மாதிரி தான் வரணும், ரொம்ப வதங்கக்கூடாது, ஏன்னா இதை அரைக்க போகிறோம். ஸோ அதனால் லைட்டாக வதங்கணும். இப்போது இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்குங்க. போட்டு நல்லா திக்காக அரைச்சிக்குங்க. அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா டிஷ்ஷில் இப்போ ஆட் பண்ணணும் அதை. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 2 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க, 4 ஏலக்காய், 4 லவங்கம், அன்னாச்சி பூ 1, கல்பாசி 2 ஆட் பண்ணிவிட்டு இதில் இருக்க வாசனை போகிற வரைக்கும் இதைட்டாக வதக்குங்க. வதக்கிட்டு இதுலேயே எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு திக்காக அரைச்சி ஆட் பண்ணுங்கள். தண்ணியாக அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய்லாம் தெரிக்கும். இப்போ இதில் அந்தளவுக்கு தெரிக்கல பார்த்தீங்களா, அதனால் திக்காக அரைச்சி இதையும் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. வருங்க, இந்த மாதிரி நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பும் வெங்காயமும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. இது வந்து கலர் மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இதில் இருக்க வாசனைலாம் போனோம், வெங்காயம் வாசனமும் போகணும், முந்திரி பருப்பு வாசனையும் போனது பாருங்க, இந்த மாதிரி ப்ரௌன் ஆகும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வெறும் கலருக்காக தான், காரம் இருக்காது, மருத்துவங்க இது. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் பியூர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த மசாலாலாம் இந்த எண்ணெயிலே குக் ஆகும் நாங்கள் கொஞ்சம் நேரம், அதுக்கு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, 4 தக்காளி 200 கிராம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லா கொதிக்கணும், அதுக்கு நல்லா வதக்குங்க. இந்த மசாலாலாம் அந்த தக்காளியில் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிருங்க, அதை வரங்க பிரிஞ்சிருக்கு இல்லையா, அது மாதிரி பிரியும். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுருங்க. ஹை ஃப்ளேம் வச்சுட்டு கொதிக்கும் போது 150 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண உடனே திக்காகிடும் உங்களுக்கு தண்ணி, அந்த தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா திக்காகிடும், கிரேவி மாதிரி ஆனதும் உடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடிடுங்க. மூடிட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தாங்க மசாலா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், டேஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் கிரேவி. இப்போது இதில் சால்ட் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு. அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தாங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதையும் வந்து நீங்கள் 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா அந்த மசாலா குக் ஆகி லைட்டாக எண்ணெய் பிரியும். மசாலா எல்லாம் பக்காவாக ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறமா இதில் 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து டேஸ்ட் நம்மளுக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்குங்க. இப்போ இந்த பட்டரும் எண்ணெயும் மேலே வரணும். ஓகேங்களா. 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு இப்போ லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த பட்டர் எண்ணெய் ரெண்டுமே மேலே மெல்ட் ஆகி வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சுனா தான் கிரேவி உள்ள இருக்க மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா. இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா டிஷ் முடிஞ்சிச்சுங்க. அவ்வளோதாங்க தாய் நாட்டு சமையலில் இன்றைக்கி உங்களுக்காக பச்சை பட்டாணி கிரேவி செஞ்சு காட்டியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் வீடியோ பார்த்தீங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கணேஷ் பிரபு.